உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நல்லா இருக்கா? சூப்பர். அம்மா, அந்த கேர்டேக்கர் பொண்ணு பசங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துருப்பா போல இருக்குமா. ஐயாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆசையா சாப்பிடுறாங்க, ஒரு நாள் தானே, சாப்பிட்டுட்டு போட்டோம். நீ ஒண்ணு கண்டுக்காத. சொல்லு செல்வி. பசங்க வெளியில போய் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்கன்னு நீங்க எவ்வளவு ஐடியா பண்ணி காலையில பாக்கெட் மணியை கட் பண்ண வச்சீங்க. ஆனா இப்ப வீட்ல என்ன நடக்குது தெரியுமா? அங்க என்ன நடக்குது? பசங்களை கவர் பண்றதுக்காக அந்த தமிழ் பொண்ணு பிரியாணி பண்ணி போட்டுட்டு இருக்கா மேடம். பசங்களும் அவ மேல இருந்த கோவத்தையெல்லாம் மறந்து பிரியாணிய கட்டு கட்டுன்னு கட்டுறாங்க. கனகவள்ளி அம்மா வர இத கண்டுக்காதன்னு சொல்லிட்டு போறாங்க. ஓ, அப்படி ஒரு வேலை நடக்குதா அங்க? சரி, நான் வீட்ல வந்து கவனிச்சுக்கிறேன். வெய், நானும் அத பத்தி தான் பாருங்க. அவ நல்லா சமைச்சா நம்ம நல்லா சாப்பிட்டோம். அதோட அவளுக்கும் நமக்கும் இருக்க டீல் முடிஞ்சது. அதே ரீசன்ஸ்க்காக அவளை ஃப்ரெண்டா நினைக்கிறதோ பிரியமா பேசுறதோ டூ மச். அவளை எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து அனுப்ப போறோம்ன்றத பத்தி நம்ம திங்க் பண்ணணும். எப்படி இருந்தாலும் அவளை சீக்கிரமா ஓட வைக்க போறோம். அது வரைக்கும் அவளை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்சதெல்லாம் சேவ் வைக்கலாம்ல. அவதான் சூப்பரா குக் பண்றால. செம்மையா குக் பண்றா. ஆமா, டேஸ்டா குக் பண்றா. சரி, அதுக்கு அப்பப்ப அவளை ஏமாத்தி நம்ம ஆசைப்படுறதெல்லாம் சமைச்சு தர சொல்லுவோம். இன்னைக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி நாளைக்கு பூரியோ பொங்கலோ நமக்கு கிடைச்சா நல்லது தானே. அவ இருக்கிற வரைக்கும் அவளை வச்சு செய்வோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவகிட்ட எந்த டச்சும் வச்சுக்க கூடாது. என்னாச்சு எழில்? குழந்தைங்களுக்கு பிரியாணி கொடுத்துருக்கா. என்ன தமிழ்? குழந்தைங்களுக்கு போய் ஹெவியான ஃபுட் கொடுக்கலாமா? அவள எதுக்கு இப்ப எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்க? பாவம் அவ. அம்மா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க.
பசங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு எவ்வளவு பார்த்து பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இஷ்டப்படுறதெல்லாம் கொடுத்து வளர்க்கறதுக்கு பேரு கேர் டேக்கிங் கிடையாது. அதுக்காகவா நான் உன் அப்பாயின் பண்ணிருக்கேன்? இப்ப என்னோட ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கு, இதுக்கு யார் பொறுப்பு சொல்லு? நான் எதிர்பார்த்தது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நினைக்கல. நல்லா மாட்டிக்கிட்டான். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாக்கி கூடிய சீக்கிரம் வெடிக்க வைக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க மாட்டே. Got it? எழில், போதும்பா விடு. அவ செஞ்ச பிரியாணியை எல்லாரும் தான் சாப்பிட்டோம். எல்லாருக்குமா வயிற்று வலி வந்துருச்சு? நான் கூட தான் சாப்பிட்டேன். ஏன், இப்ப நான் நல்லா தானப்பா இருக்கேன்? கவினுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும்பா. அது என்னன்னு பாக்குறத விட்டுட்டு அவளை போய் திட்டிட்டு இருக்கியப்பா. அம்மா, எல்லாம் உங்களால தான். நீங்க இப்படி இடம் கொடுத்து கொடுத்து தான் பிள்ளைங்க யாரு பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என் பேச்சுக்கு கூட ரெஸ்பெக்ட் இல்லாம போச்சு. யாருனே தெரியாத இவ்வளவு கேர் டேக்கர்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க. எழில், கூல் கூல். எதுக்கு அம்மா கிட்ட எல்லாம் சத்தம் போட்டு பேசுற? இப்ப என்ன, குழந்தைங்களை நீ நினைக்கிற மாதிரி நல்லபடியா பாத்துக்கணும் அவ்வளவுதானே? நாளையில இருந்து அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன், போதுமா? அவங்களுக்கு நானே சமைச்சு நானே சாப்பிட வைக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. I'll take care of them. அம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. எழுந்திரு. இந்த கவின், தண்ணி குடிச்சுக்கோ. இந்தாங்க. ஆ, ஓகே. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே டாடி. டோன்ட் வரி, யூ வில் பி ஃபைன். நீ எதுக்கு இப்போ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? கோ அவுட். அவன் நிம்மதியாக தூங்கட்டும் ப்ளீஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.